ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ முகா பிரியவா சரணம் ஜூன் நான்காம் தேதி இன்னைய தினம் ருண விமோச்சன பிரதோஷம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஒரு கைப்பிடி பச்சரிசி ஐந்து ரூபாய் நாணயம் வெள்ளம் இருந்தா போதும் உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது சிவ சிவன் சொல்லிக்கிட்டு ஒரு நாளை நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த நாள் நமக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் சிவ மந்திரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு ஓம் நமச்சுவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள எந்த இருந்தா எண்ணமும் வராது அந்த சிவபெருமானே வந்து நம்ம மனசில் குடிகொள்வார் அந்த எம்பெருமான் பிரதோஷ நிறைய வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் தினம் ஜூன் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இருக்கு இந்த தினம் செய்ய வேண்டிய சிவ வழிபாட்டை பத்தி பார்க்க போறோம் பொதுவா செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே கடன் பிரச்சனை வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் செவ்வாய் பகவான் தான் நம்மளோட கடன் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கார் அவரை வழிபாடு செய்யும் போது அதுவும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல சிவபெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபடும் போது நமக்கு கிட்ட கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்க பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை அபிஷேகத்துல நீங்க பார்க்கணும் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நந்தி தேவரை வணங்குங்க சிவாலயத்தை மூன்று முறை வளம் வந்துருங்க வளம் வரும்போது ஓம் நமச்சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இது எல்லாமே கோவிலில் நீங்க பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு அது இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் பிரதோஷத்தன்னைக்கு என்ன வழிபாடு செய்யலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் சின்னதாக ஒரு தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியாக பரப்பி வச்சுக்கோங்க அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு தட்டில் வெள்ளம் அதாவது இனிப்பு வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை சின்னதாக ஒரு தட்டில் பரப்பி வச்சுடுங்க இந்த ரெண்டு தட்டையும் சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ சிவபெருமான் சிலைக்கு முன்னாடியே வச்சு பச்சரிசி மேலே ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு ஒரு தட்டு வச்சுருக்கீங்களே அது மேலே ஒரு அகல் விளக்க வச்சு அதுல நெய் ஊற்றி தீபம் போடுங்க அந்த தீபத்தை ஏற்றும் போது உங்க மனசுக்குள்ள என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் மகனுக்கு மகளுக்கு திருமண வரன் கூடி வரணும் சொந்த வீடு அமையணும் சொந்த நிலம் வாங்கணும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகணும்னு மனசார வேண்டிக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஏன் வந்து இன்னைக்கு வேண்டுறோம்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள் அந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள்ல பிரதோஷம் கூடி வர்றதால இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யறோம் நீங்க பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கும் போது முடிஞ்சா நீங்க சிவபெருமானுக்கு ஏதாவது நெய்வேதத்தை செஞ்சு வைங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெள்ளத்தையும் அந்த அரிசியையும் ஒன்னா சேர்த்து உங்க வீட்டோட மொட்டை மாளையில இருக்கக்கூடிய காக்கா குருவிகளுக்கு அதை நீங்க போட்டுடலாம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுடுங்க நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதல் எப்போ வந்து நிறைவேறுதோ அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிவபெருமானோட உண்டியல்ல போட்டுருங்க இதை நீங்கள் இந்த பிரதோஷ அன்னைக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் செஞ்சிருக்க பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் இது பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ருண விமோச்சன பிரதோஷ தினம் தவற விடாதீங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரண்